நீங்கள் பார்த்து நீங்கள் நீங்க என்ன கேள்வி கேட்க விரும்புறீங்க தமிழ்நாட்டின் பெரும்பான்மையான கிராமப்புறங்களில் இப்போது ஒரு பழமொழி உருவாகியிருக்குது அதுவா பிறந்தா அரசாங்க ஆஸ்பத்திரி குழந்தை அறுத்து பிறந்தா தனியார் ஆஸ்பத்திரி இந்த பழமொழி போட்டியாளர்களோ நடுவர்களோ உருவாக்கியது அல்ல கோடிக்கணக்கான பாமர மக்கள் உருவாக்கிய ஒரு பழமொழி இந்த பழமொழிக்கு பின்னே அனுமதிக்கப்பட்ட லாபத்திற்கும் அடாவடியான கொள்ளைக்கும் உள்ள வேறுபாட்டை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் எனவே வணிகமயம் என்பது அனுமதிக்கப்பட்ட லாபமாக இருக்கலாமே தவிர அடாவடியான கொள்ளையாக ஒருபோதும் இருக்கக்கூடாது என்கிற என் கேள்வியைக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் ஜஸ்ட் மேக்கிங் எ ப்ராஃபிட்னா பல இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது அவர் சொன்ன மாதிரி அவங்க யாரும் வந்து ஏமாற்றணும் களவாணித்தனமாக பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு இல்லைங்க எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு சர்வீஸ் நல்ல ஒரு குவாலிட்டியான சர்வீஸ் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ண முடியாத சில ஃபெசிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதே சமயத்தில் தேர்னிங் கம்ஃபர்டபிள்ஸ் யாரும் வந்து எக்ஸ்ட்ரா அவங்க நாலு ஃபெராரி வாங்குறது இல்லைங்க டாக்டர் நான் வந்து மருத்துவர்களின் சொந்த வாழ்க்கை ஒழுக்கம் கோட்பாடுகளை பற்றி பேசவே இல்லை என்னுடைய கேள்வி வணிக மயம் போது மருத்துவத்திற்கு சிகிச்சைக்காக வருகிற ஒரு மனிதனை மனிதனாக பார்ப்பது சேவை மணிப்பர்ஸாக பார்ப்பது வணிகம் மருத்துவ துறை வந்து மனிதர்களை சேவை பண்ணுறதுக்கான அதான் அடிப்படைங்க அதில் எந்த ஒரு விவாதமே இல்லை நாட் அ பாயிண்ட் ஆஃப் டிபேட் மனித வாழ்க்கையில் ஃபுட்பால் விளாடுன்னு நினைக்கிற சில டாக்டர்ஸுகளை என்ன கேட்டால் தூக்கு தண்டனை தரது கூட தப்பு இல்லை ஏன்னா ஒரு டாக்டர்கிட்ட ஒரு பேஷண்ட் வரான்னு என்ன நினைக்கிறான் சார்ஜ் பண்ணாலும் பரவாயில்ல என்ன வந்து ஏமாற்றக்கூடாது எனக்கு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் ப்ரொவைட் பண்ணும் அதுதான் ஒரு பேஷண்டோட பேசிக் எக்ஸ்பெக்டேஷன் டுவர்ட்ஸ் எனி டாக்டர் அந்த நீங்க சொல்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட் பாரதி சார் உங்களோட பேச்சில் எப்படி ஒரு நேர்மை எப்போதும் இருக்குமோ அதே மாதிரி விநாயக் உங்க கேள்விக்கு மழுப்பாம உண்மையை சொன்னாரு மனசுல இருந்து சொன்னாரு அதே போல இந்த தரப்புல இருக்கு நீங்க யார்த்த கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க ஹேமந்த் ரொம்ப உணர்வு பூர்வமாகத்தான் உங்களால் வாதிட முடிந்தது இன்னும் எண்பது சதமான இந்திய மக்கள் மருத்துவமனைகளுக்கு போய் தங்களுக்கான மருத்துவத்தை பெற முடியாத நிலையிலே இருக்கிறார்கள் இருபது சதமான சேவை செய்வதாக சொல்ல கொண்டு கொண்டிருக்கிற அரசு துறை சார்ந்த பொதுத்துறை மருத்துவமனைகள் எண்பது சதமான மக்களின் தேவையை பூர்த்தி செய்திருக்கிறதா அல்லது குறைந்தபட்சம் தங்களை நாடி வந்திருக்கிற காசு பணமில்லாத ஏழை மக்களுக்கு தர வேண்டிய தரமான நாகரிகமான கருணையான சிகிச்சையை பொதுத்துறை மருத்துவமனைகள் அரசு மக்களுக்கு வழங்கி இருக்கிறதா கேட்ட முதல் கேள்விக்கான பதில் ஆம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு நம்மளுடைய கவர்மெண்ட் ஏதாவது ஒரு எண்டமிக்கான ஒரு டிசீஸோ இல்லை ஏதோ ஒரு டிசீஸ் அவுட் பிரேக் ஆகிறப்போ கவர்மெண்ட் எடுக்கிற முதல் பிளான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மாஸ் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாருடைய வீட்டுக்கும் போய் வீட்டு வாசல்ல இந்த மாத்திரையை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி எத்தனையோ ஹவுஸ் டு ஹவுஸ் விசிட்ஸ் போய் கொடுக்குறாங்க அது பாயிண்ட் நம்பர் ஒன் சில ஊரக நிலையங்கள் அப்படின்னு போனீங்கன்னா பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸில் இன்னைக்கும் அந்த அம்மாவுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தன்னோட கூட இருந்தே அந்த பேர்காலம் முடிகிற வரைக்கும் பார்த்து ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்காங்க பெரும்பான்மையான அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் மருத்துவர்களே இல்லை என்று உங்களுக்கு தெரியுமா இருக்கு இருக்குது ஐயா எங்க இருக்கு பணியில இருக்காங்களா இருக்காங்க வேலை நிறத்துல அலுவலகத்தில் இருக்காங்களா இருக்காங்க இருக்காங்க சேவை செய்ய விரும்புகிற ஒருவர் ஒரு நோயாளிக்கு தேவையான அனைத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டியும் கொடுக்க முடியாது ஒரு பேரசிட்டமால் ப்ரொடக்ஷன் காஸ்ட் பத்து பைசா மார்க்கெட்டுக்கு வரும்போது ஒன்றா ரூபா இடையில் ஒரு ரூபா நாற்பது பைசாவை ஒரு கூட்டு கொள்ளை நடத்துகிற எல்லோரையும் நீங்கள் சேர்த்து கணக்கில் வைத்து இது இதை சேவையாக பார்க்க முடியுமான்னு கேட்பேன் இப்போ நம்ம எழுத்தாளர் இமயத்திட்ட கேட்போம் ரெண்டு பேருமே பேசியிருக்காங்க நீங்க யாரிடம் என்ன கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்றீங்க சேவை துறையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற உங்கள் எல்லாருக்கிட்டையும் எனக்கு ஒரு கேள்வி குறிப்பிட்டு சொல்ல விரும்பாம பொது கேள்வி கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய இந்த போலி மருத்துவர்களை என்ன செய்யலாம் நீங்க நினைக்கிறீங்க போலி மருத்துவர்கள் உருவானதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அடிப்படையா அங்க மருத்துவ சேவை இல்லாததுதான் ஒரு மருத்துவ சேவை அப்படிங்கிறது வந்து அது வந்து கவர்மெண்ட் செக்டரோ கொடுத்துருக்கலாம் இல்ல பிரைவேட் செக்டரோ கொடுத்துருக்கலாம் ஒரு ஒரு சிட்டி ஒரு கம்ஃபர்ட் ஜோனே இல்லாத ஒரு கிராமப்புறத்துல போய் ஒருத்தர் செய்யறாருன்னா அதுவே ஒரு சேவை அந்த இடத்துல சேவை மனப்பான்மை இல்லாம தான் போலி டாக்டர்ஸோ இல்ல போலி மருத்துவர்களோ வந்திருக்காங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் உண்மை ஓரளவுக்கு உங்களுடைய பதில் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அதே நேரத்தில் இன்னொரு உண்மை சொல்ல விரும்புகிறேன் இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கிற எழுபது சதவீதம் அல்லது எண்பது சதவீத கிராமப்புற மக்களை காப்பாற்றுறோம் யாருன்னா போலி டாக்டர்ஸுங்கிற உண்மையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் பன்னிரெண்டுக்கு மேலே மணிக்கு மேலே எந்த பிரைமரி ஹெல்த் சென்டர்லேயும் எந்த டாக்டர்ஸும் இருக்க மாட்டாங்க ஒத்துக்கிறீங்களா சோமா வள்ளியப்பன் சார் நீங்கள் என்ன கேள்வி கேட்கணுன்னு ஆசைப்படுறீங்க யார்கிட்ட கேட்கணுன்னு ஆசைப்பட்றீங்க என்னுடைய கேள்வி புள்ளி விவரங்களை அள்ளி வீசி அந்த தமிழ் நவீனாவுக்கு தான் நான் கே என்னுடைய கேள்வி ஒருவர் தண்ணீரை கூட விலை கொடுத்து வாங்கி கொடுத்து விடலாம் உணவை விலை கொடுத்து வாங்கலாம் எல்லோருக்கும் பொதுவான உடம்பு சரியில்லாமல் போகிற ஒரு விஷயத்திற்கு அவர்களால் காசு கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் வணிகமயமாக்கப்பட்ட ஒரு மருத்துவத்தை சந்திக்க இயலுமா இப்போ முன்பெல்லாம் வைத்தியர்கள் பார்த்தா தொட்டு பார்ப்பார்கள் ஒரு ஒரு பேஷண்ட் உள்ளே வந்தால் நாடி பார்ப்பார்கள் இப்போ நாடி பார்க்கிற மருத்துவர்கள் எத்தனை பேர் யிறுவத்துக்கும் சொல்லுகிறேன் வணிகமயமாக்கப்படுகிற போது உலகம் வாங்கிவிட்டது எதற்காக நாம் பல எந்திரங்களை வாங்கி வைக்க வேண்டும் அந்த எந்திரங்களுக்கு இஎம்ஐ கட்டுவதற்கும் அந்த எந்திரங்களுக்கு நாம் பதில் சொல்லுவதற்குமாக பல பேரை பயன்படுத்துகிற சூழ்நிலை வந்துவிடுமோ என்கிற பயம் இருக்கிறது அதுதான் வணிகமயமாக்கல் ஒரு இடத்துல ஒரு நாலு அஞ்சு பெட் இருந்தால் ரூம் ஆக்குபென்சி மாதிரி ஹோட்டல் மாதிரி காலியாக இருக்கக்கூடாது படுக்கை என்று நினைக்க ஆரம்பித்து விட்டால் ஆபத்து இல்லைங்களா ஆபத்து தாங்க சார் அதுக்கு தாங்க சார் நாங்கள் முதல்ல இருந்தே அஞ்சு பேரும் ஒரு ஸ்ட்ரிக்ட் ரெகுலேட்டரி பாடி வரணும்னு பேசிகிட்டு இருக்கோங்க சார் அந்த மனிதன் பரிதாபக்குரிய நிலையில் தான் இருக்கிறான் இருந்தாலும் அவனை வந்து அந்த நிலையில் தள்ளாமல் இருக்கிறதுக்கு கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் ரெகுலேட்டரி பாடி கொண்டு வரணும் வரவேற்கிறேன் கடைசி ஒரு கமெண்ட் ஐஸ் ரியலி டச் அண்ட் இன்ஸ்பைர்ட் வென் முகில் கண்ணப்பன் சார் தட் அதாவது வந்து ஒரு இந்தியா வந்து ஆர்மியவும் போலீஸையும் ப்ரைவேட்டைஸ் பண்ணிடுவான் இந்திய எல்லையை காப்பாற்றுறதும் இந்த சமுதாயத்தை காப்பாற்றுறதும் போலீஸ் மாதிரி இந்த அரசாங்கத்துக்கு நம்மளை காப்பாற்றுறதுக்கு அது ஒரு பெரிய பொறுப்பு இருக்குது அப்படின்னு ஐ வாஸ் ரியலி டச் அண்ட் இன்ஸ்பயர்ட் ஆல்சோ